பிரைஸும் சரி இந்த குவாலிட்டியும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்களும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம மறுபடியும் வீடியோ எடுக்கிறோம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன எக்ஸாட்டிக் ஸ்பெக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ரைஸ் எப்படி எப்படிலாம் கொடுக்குறாங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்லுமா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ரெடி ஆகிடுங்க. இப்போ வீடியோ உள்ள போகலாமா, செல்லும் போகலாமா, போகலாம் போகலாம் போகலாம். மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால எங்களுக்கு வந்து அசோக் மெயின்ல ஏரியால எல்லாரும் நிறைய கேட்டிருந்தாங்க, வண்டி உங்களுக்கு ரொம்ப தூரமா வர முடியல மெயின் ஏரியால. சரி, அதனால அசோக் பில்லர் பில்லருக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு ஷாப் நம்ம வந்து இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய வெரைட்டி இங்க இருக்கு. ஆக்சுவலா அங்க சின்ன வெரைட்டி மட்டும் தான் இருந்தது, இங்க கொஞ்சம் பெரிய வெரைட்டி எல்லாமே போடுறோம். எல்லாமே டேம்டு தான், ஒன்லி டேம்டு மட்டும் தான், வைல்டு கிடையவே கிடையாது நம்ம, ஒன்லி ட்ரெயின்டு பேர்ட்ஸ். இங்க வர முடியல, நான் வெளியூர்ல இருக்கேன். நீங்க டெலிவரி பண்ணுவோம், நம்ம வந்து பார்சல் பண்ணுவோம், ஆக்சுவலா நம்ம வந்து பஸ்ல அனுப்பி விடுவோம். ஆக்சுவலா அதுக்கான பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மூலமா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம், எஸ் கண்டிப்பா. இது இது பேர் வந்து பாத்தீங்கன்னா மாங்குன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலா குயிக்கர் பேரட், ஸ்பெயின் ஓரியன்ட் ஆக்சுவலா, ஸ்பெயின் ஆர்ஜின். இது வந்து கிரீன் மாங்கு, இது வந்து ப்ளூ, இவர் வந்து எல்லோ. இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவங்க ஸ்பீக்கிங் கேப்பபிள் இருக்கு இவங்களுக்கு. ஓ, ஸ்பீக் பண்ணு. ஆமாம், நல்லா பேசுவாங்க. நீங்கள் என்ன வேர்டு சொல்லி கொடுக்குறீங்களோ அதை பேசுவாங்க. ஒரு காம்பாக்டாக ஒரு பெட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து 3 to 4 months ஆக்சுவலா, இவங்க எல்லாம் வந்து 3 to 4 months. இது லைஃப் டைம் அவங்களுக்கு 20 இயர்ஸ் வரும். ஆக்சுவலா 20 இயர்ஸ் லைஃப் டைம். இவங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்வீட் கார்னு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இவங்களுக்கு, பெருசாக மெயின்டெனன்ஸ். ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஓரியன்டட் தான், உங்களுக்கு 25K ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில் தான் இருக்குது. இந்த காக்டெயில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, நீங்கள் ஒரு வேர்ல்டு வரா இருந்தால் எல்லாருமே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பேர்டு வாங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வளர்த்தா மட்டும்தான் வந்து உங்களால் எல்லா பேர்டை பற்றியும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் வளர்க்குறதுக்கு. ஸோ இவனை பற்றி நம்ம கேட்போம், சொல்லுங்கள் ப்ரோ. காக்டெயில் பற்றி, ஸோ காக்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 வகையான கலர் இருக்குது. ஸோ 18 கலர், டோட்டலாக 18 கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து லுட்டினோவில் லெமன் எல்லோ சொல்லுவாங்க. ஆமாம், இது இது வந்து லுட்டினோ, ஆக்சுவலாக இது வந்து பிளைனாக இருக்கும். இதில் வந்து ஆமாம், இதில் வந்து லெமன் எல்லோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கலர் வந்து ஃபுல்லாக இதாகும். அதே மாதிரி இது ஆல்பினோ, இது வந்து ஒயிட் கலரு. ஆமாம், இது வந்து ஒயிட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் மட்டும் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது ஒயிட் ஃபேஸ் சொல்லுவாங்க. இது வந்து பேர்ல், ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பேர்ல ஆக்சுவலாக கலர் சொல்லுவாங்க. ஸோ நம்மகிட்ட எப்போவுமே காக்டெயில் அவைலபிள் இருக்கும், எல்லாமே டேம்டு தான். சிங்கிள் பேர்டை வளர்க்கலாம் இவங்கள, சிங்கிள் பேர்டாக வளர்க்கலாம், நல்லா மிங்கிளாகவும் நல்லா விசில் பண்ணும். நீங்கள் என்ன மாதிரி விசில் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி விசில் பண்ணும். என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? இது ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இவன் பேர் என்ன ப்ரோ? இது பேர் பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னு சொல்லுவாங்க, கிரீன் சிக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்கில் ரெட் ஃபேக்டர் இவங்க. ஓகே ஓகே. ஆமாம், கிரீன் சிக்கில் ரெட் ஃபேக்டர். கீழே, ஆமாம், கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ரெட்டாக இருக்கு இல்லையா, பிளைன் கிரீன் சிக் இருக்கும், இது வந்து ரெட் ஃபேக்டர். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 20 இயர்ஸ் வரைக்கும் இவங்களோட லைஃப் ஸ்பேன் இருக்குது.
கேரக்டர்லாம் எப்படி? கேரக்டர் அவள் தான் நல்லா அவங்களோட மிங்கில் ஆவாங்க. ஸோ அதோட வாய்ஸில் இமிட்டேட் பண்ணோம், அந்த வாய்ஸ்ல இமிட்டேட் பண்ணோம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பேர்டு. ஆக்சுவலா சிங்கிளாவும் வளர்க்கலாம் இவங்க. பார்க்கும்போது சின்னதாக இருக்கு. சைஸ் இவ்வளோதானா? சைஸ் இவ்வளோதான், மேக்ஸிமம் இவ்வளோதான். இவங்கெல்லாம் 4 to 5 months ஆக்சுவலா ஹேண்ட் ஃபீட் பண்ணது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவங்க அமேசான் ஓரியன்டட் தான் இவங்கெல்லாம். அமேசான் இது ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9K ஸ்டார்ட் ஆகுது. கலர் ஓரியன்டில் தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கானியர். பைனாப்பிள், ஆமாம், இது கானியர் க்ரீன் சிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து கானியர் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு கானியர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேக்டர் தான் இவங்க. ரெட் ஃபேக்டர் பைனாப்பிள் கானியர் கீழே வந்து, ஆமாம், ரெட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அது பிளைன் பைனாப்பிளும் இருக்குது. இதில் சின்ன மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே ப்ளூ சீரியஸ் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாக இருக்கிற பேர்ட்ஸில் இது ஒன்று. இதுக்கு லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு 20 years தான். இதுவும் நல்லா இன்ட்ராக்ட் ஆகும் அவங்க கூட. என்ன ப்ரைஸ் வருது உங்களுக்கு? 9,000-10,000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்க கார்னியர்லேயே வந்து பெரிய வெரைட்டி கார்னியர், ஆமாம், கலர்ஃபுல்லாக வந்து சன் கலரில் இருக்கிறதுனால சன் கார்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்து அமேசான் ஓரியன்டட் தான், நார்த் அமெரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்கா பேர்டு இவங்க. இவங்க லைஃப் ஸ்பேன் வந்து 20 years ஆன அபோ. ஹெல்த்தியான பேர்டு, நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இன்ட்ராக்ட் ஆகிற பேர்டு உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம நிறைய பேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நிறையா வந்து அதோட டீட்டெயிலாம் பார்த்தோம். நான் ஓவராலாக வந்து நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன மாதிரி வரும் இதுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓரியன்டாக ஃபுட் கொடுக்கணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். வெயில் காலத்தில் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு சேம் அதே தான், டிவார்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ்க்கு எந்த இஷ்யூ வராது. வச்சிருக்க கேஜை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அவ்வளோதான். அந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும். தண்ணி வைக்கிறோம், அந்த தண்ணியை கழுவி வைக்கிறோம், அந்த டப்பாவை கழுவி வைக்கிறோம், அதுமாதிரி ஃபுட்டு வைக்கிறோம், அதை வந்து நீட்டாக வச்சுக்கணும் அவ்வளோதான். மற்றபடி பேர்டுக்கு எந்த டிசீஸுமே வராது. ஏசிலெலாம் பேர்டு வைக்கவே கூடாது ஆக்சுவலாக. ஏசியில் வைக்கிறோம், ஆமாம், நம்ம இந்த கிளைமேட் டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். மற்றபடி வீட்டிலலாம் ஏசி ரூமில் பேர்ட்லாம் வைக்கவே இருக்கவே கூடாது. நார்மல் நம்ம ஹாலிலே வச்சுக்கலாம். ஏசியிலலாம் வந்து பேர்டை வைக்கவே கூடாது ஆக்சுவலாக. எப்போவுமே ஏசியில் மெயின்டைன் பண்ணக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும். அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் வெயில் காலத்தில் இல்லை, இது இது நம்மளோட டெம்பரேச்சருக்கே வாழ பழகிடுச்சு ஆக்சுவலாக. அந்த பேர்ட்லாம் ஆக்சுவலாக பேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவனை சொல்லலாம். ஏன்னா வந்து இவனோட கலர் ஆகட்டும், இவனுடைய செய்கை ஆகட்டும், எல்லாமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நடக்கிறது, தலை ஆட்டுறது எல்லாமே செம்மையாக இருக்கும். அதனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சொல்லுங்க, இது வந்து லாரி கீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது ஆக்சுவலாக. இதுவே கலரு, இதுவும் கூட இன்னும் ஜாஸ்தியான கலர்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ரெயின்போ லாரி, ஸ்வீசன் லாரி, ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. பேசுறதும் இருந்ததுக்கான இது இருக்கு 80 வருஷத்துக்கான லைஃப் ஸ்பேன் இருந்ததுக்கான இது இருக்கு உங்களோட இதில். நார்மலாகவே இப்போ கேஷுவலாக இருக்கணும் எவ்வளோ வருஷம் வரைக்கும் இருக்கா? 50 years தான் அப்போ மினிமம் இருக்கும். ஸோ இது ஆமாம், உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான பேர்டு, இது ஸ்ட்ராங்கான பேர்டு உங்களுக்கு. நம்ம ரேஞ்சுக்கு ஆமாம், லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி, ஒரு பெரிய வெரைட்டி. சரிடா சரிடா. ஸோ ஃபுல்லி டேம்டு தான் இவர். எப்படி மெயின்டெனன்ஸாக ஃபுட்டு காஸ்ட்லாம் வந்து எப்படி ஆகும்? ஃபுட்டு காஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் தான், ஒன்லி ஃப்ரூட்ஸு, நட்ஸு. ஸோ அதெல்லாம் தான் சாப்பிடுவார். ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாகோட இன்ட்ராக்ஷன், ஒரு 7 வயசு பையனுக்கான உண்டான எல்லா இதுவும் இதுக்கு இருக்கு ஆக்சுவலி. பட் இது மெக்கோ வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாமா? இது வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். உங்களுக்கு வந்து வளர்க்கக்கூடாதுன்னா இல்லை, ஆனால் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 lovebirds பேர் கூட இதில் செட் பண்ணிக்கலாம். காம்பாக்டாக இருக்கும். ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட் ஃபுட் இருக்குது. ஸோ லாரின்னா லாரி கொடுக்குறதுக்கான அந்த ஜூஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அதுக்கான அந்த பவுடர் இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் ஹேண்ட் ஃபீடு, ஒவ்வொரு A19 தான் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறது. இதில் தான் உங்களுக்கு நம்ம எல்லாமே ஹேண்ட் ஃபீட் ரைஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காக்டெயில் மிக்ஸு, அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீடு. இது வந்து கிளீன் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக, ஓன் பிராண்டில். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வகையான இது உங்களுக்கு சீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. சன் கானியர் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸு. ஸோ சன் கானியர், ஸ்மால் கானியர், காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸ். ஸோ எல்லா வகையான பேர்ட்ஸ்க்கு உண்டான ப்ரீடிங் பாக்ஸும் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்ஸ், பேர்ட்ஸுக்கு உண்டான டாய்ஸ் எல்லாமே எப்போவுமே அவைலபிள் இருக்கும். நம்மகிட்ட என்னென்னா டே கேர் இருக்குது. டாக்குக்கு எப்படி டே கேர் இருக்கோ அதே மாதிரி பேர்டுக்கும் வந்து டே கேர் இருக்குது. ஸோ நம்மகிட்ட வந்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஜில் போட்டு கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், செம்ம எக்ஸைட் பண்ணுறது. நிறையா எனக்கு பிடிச்ச அந்த மெக்கோலாம் நான் கையில் தூக்கி பயமாக தான் இருந்தேன். இதுக்கப்புறம் நிறையா நம்ம பெட்ஸ் வீடியோ நம்ம போடுவோம். இதுக்கப்புறம் வாரம் வாரம் இல்லை மந்த்லி டூஸ் வந்து பெட்ஸ் வீடியோ வரும். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம பிரதர்கிட்ட பேசுவோம். நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? அதுதான் உங்களுக்கு இப்போ இந்த மெயின் ஏரியாவில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெயின்டு பேர்ட்ஸ் தான். நீங்கள் வந்து ஃபேமிலியோட வரலாம், வாங்கணும்னு நான் சொல்ல. வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், விசிட் பண்ணிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வாங்கினதும் இல்லாமல் வந்து எப்படி டாகு இந்த மாதிரி டே கேர் இருக்கோ அதே மாதிரி பேர்ட்ஸ்க்கும் நாங்கள் டே கேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா அதை நாங்கள் டே கேர் பண்ணிக்கிறோம். சூப்பர் சூப்பர். ஆமாம், ஓகே. நம்ம பேர்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் வந்து நீங்கள் வாங்கணும் இல்லை, ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக வந்து பெட்ஸை வந்து வாங்கிட்டு போகலாம். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் வந்து பெட்ஸ், இந்த டாக்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அதுவும் ஒரு உயிரினம். ஸோ நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கோமோ அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற அந்த ஜீவனை வந்து கடைசியில் நல்லா பார்த்துக்கோங்க. பாதியிலே விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிப்போம். உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.